ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமாக்கே. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையானையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். உங்கள் வீட்டு பின்னால் அல்லது மின்னுக்கு பின்னாலேயும் மின்னுக்கு ஒரு மரம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சில வீட்டில் இருக்கலாம். இந்த மரம் வந்து ஒரு பெரிய மரம். ஆனால் அந்த மரம் வந்து கொஞ்சம் சாஞ்சி இருக்குது. அது வந்து சாஞ்சி இருக்குது. எப்போ உழுவன்னு தெரியாது. நீங்களும் பார்க்குறீங்க அந்த மரத்தை, போகியில் வரதில் வர நேரத்தில் போகிற நேரத்தில் பார்த்துக்கிறீங்க. அது இந்த மரம் எப்போ உழாவோ, இந்த மரம் எப்படி இருக்குதே, உழுவுமா உழுந்துருமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு பயம். ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல், சரியான புயல் காற்று, இப்போ தான் நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்குதுல்ல காற்று புகழ் புயல்லாம். அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, உள்ளுக்கு இருக்கிறீங்க, அந்த மரம் சையா ஆடுது அப்படியே உங்கள் வீட்டு மேலே உழுவுற அளவில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க, எப்பளா உழுவேன், எப்பளா உழுவன்னு கேட்பீங்களா, இல்லை அஞ்சுவீர்களா, ஐயோ எங்கள் வீட்டில் உழுந்துச்சு நான் பாதிப்பு அடைஞ்சிருமே வீடு, நிச்சயமாக தானே செய்வீங்க, பாதிப்பு அடைஞ்சிரும், ஒரு பயம், ஒரு ஆதங்கம், ஐயோ மரம் விழுந்துற போது, மரம் விழுந்துற போதுன்னு காடிலாம் வந்து மரத்துக்கீழெல்லாம் பார்க் பண்ணிடாதீங்க. மழை நேரத்துலலாம் மழை இருந்துச்சுன்னா இருட்டாக இருந்து பார்க் பண்ணிடாதீங்க. ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், அது மழை மரம் உங்கள் காடி மேலே விழுந்துச்சுன்னா காடி அம்பேல், அதனால் பத்திரமாக பார்த்துக்குங்க. இது வந்து சம்மந்தப்பட்டதில்லை, சும்மா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நிலவில் வந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு இந்த படகுல போய் கொண்டிருக்கின்றார். இப்போ கேட்டது வாசகம். நிறைய பேர் ஒரு சிலர் போயிருப்பீங்க படகுல போயிருப்பீங்க. சம்பான் சொல்லுவாங்களே சம்பான், நானும் போயிருக்கிறேன், ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்கிறேன். அப்புறம் அந்த க்ரூஸ், இப்போ லங்காவுக்கு போனோம்னா அந்த க்ரூஸில் போகிறோம், அந்த க்ரூஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்த படகுல போகும்பொழுது அது பாதுகாப்பு குறைவு. ஏன்னா அது அக்கம் பக்கம் எல்லாம் முழு மூடாதுமா திறந்து இருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் இந்த கடலில் போகும் பொழுது இந்த அலைகள் ஓய்வதில்லை. இந்த படம் பார்த்துருப்பீங்களா, அதே போல் அலைகள் அந்த படத்தில் அல்ல, இந்த அலைகள் அப்படி குந்தளிப்பு, அது படித்தது போல் குந்தளித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்களாம் வந்து பதறி போய் இயேசுவை போய் எழுப்புறாங்க. அதுக்கு முன்பு இந்த புயல் என்று சொல்கிறோம்ல, இந்த புயல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா. ஆமாம் ஃபாதர், புயல் அங்கே இருக்குது. அந்த புயலை சொல்லலை, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய புயல்கள் உண்டு. என்ன புயல்கள், பொருளாதார புயல், காசு பணம் புயல்கள், உறவுகள் புயல்கள், நம்மளுடைய உடல் நலம் புயல்கள். இந்த புயல்கள் என்று சொல்லும் பொழுது பிரச்சனைகள்,
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we have got a lot of turbulence, a lot of storms in our life, all kind of storms, financial storms, economic storms, the country's economic storms, and we have got relationship storms, we have got health storms. வாழ்க்கையில் உடல் நலத்தை பற்றி எவ்வளோ பிரச்சனை வந்து உடல் நலத்தினால. இதே போல நிறைய பிரச்சனை, ஸ்டார்ம்ஸ் என்று சொல்றது, நிறைய புயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் வெளியில தான் நம்ம ஐயோ அமைதியாக இருக்கிறோம், கோயிலுக்கு வந்தோம், வீட்டுக்கு போனோடனே எவ்வளோ புயல்கள் இருக்குது, வீட்டிலேயே ஒரு புயல் இருக்குது, நிறைய புயல்கள் இருக்குது, ஆனால் இங்கே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறோம். அப்படியோ மை காட், இப்பயே இங்கே ஓடிட்டு இருக்குது சில புயல்கள். இந்த புயலை பற்றி தான் நான் பேசுகிறேன், உறவுகளில் புயல், பேச்சில் புயல். ஸோ இந்த புயல்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுங்க. அந்த புயலில் இந்த சீடர்கள் இந்த உண்மையான புயல், வாழ்க்கை புயலில் இந்த கப்பலில் இந்த படகுல போய் கொண்டிருக்கும் போது இந்த புயல் வந்த போது இயேசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், இயேசு தூங்கி கொண்டு இருந்தார். இப்போ நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை புயலை அகற்றுறதுக்கு, அதை தூக்கி போடுறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன், சில டிப்ஸ். முதல்ல புயல்கள் வந்தால் வாழ்க்கையில் என்ன செய்யணும், there are storms in your life, what must you do? தூங்கணும். இயேசு தூங்கினாரு, ஆமாவா இல்லையா? அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆ ரீலாக்லா எந்திரிச்சிட்டோன்ன எழுப்புறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எந்திரிக்க, ஆண்டவரே நாங்களாம் புழுவ போறோன்னு. உடனே அவர் எந்திரிச்சு, என்னையா பிரச்சனை உங்களுக்கு, ரிலாக்ஸ்லா பிரதர், ப்ரோ ரிலாக்ஸ், உங்களுக்கு விசுவாசமே இல்லையா, ஏன் அஞ்சுறீங்க என்று கேட்கிறாரு. உங்க இடையிலேயே தூங்குறது என்றால் என்ன, ரிலாக்ஸ், பதறாம இருங்க, ரொம்ப அமைதியா இருங்க. நம்ம இடையில அது இருக்குதா, டென்ஷன், நிறைய டென்ஷன் பாட்டி நிறைய இருக்குது. நம்ம குடும்பத்திலையும் இருக்கும், திருச்சபையிலையும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், இங்கே எல்லா இடத்துலையும், வேலை இடத்துலையும் இருக்கும். ரிலாக்ஸ்லாம், ஏன் அவ்வளோ பதட்டம், பதட்டினால மாற்றங்கள் இருக்குமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலாக்ஸ் ஆயிருங்க, அமைதியாயிரு, தூங்கு என்று சொல்கிறார். தூங்கி கொண்டு இரு, தூங்குறதுனா இங்கே இன்ன மாதிரி தூக்கம் இல்லை, அமைதியாக இரு. எங்கே அமைதி வேணும், இங்கே அமைதியாக இருக்கணும், இங்கு அமைதி வேண்டும். திருப்பாடல்கள் 46:10, அது வந்து நம்ம அந்த தியான அறை உள்ளுக்கு போனீங்களா, அது முன்னுக்கு இருக்கும். யாரால சொல்ல முடியும், போனா தானே ஃபாதர் எங்களுக்கு தெரியும், முக்காவாசி பேர் போறதே இல்லையே, 99% முன்னுக்கு போனதில்லை, நீங்களாம் அங்கே உட்காந்துருக்க உள்ளுக்கு போனதே இல்லை, அது 1% தான் போயிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்கு வந்துக்கிட்டு. அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன், அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்க விட்டால் இந்த போராட்டங்கள், இந்த புயல்கள் தொடர்ந்து இருக்கும், நீங்கள் சாவுற வரைக்கும். இது நிச்சயம், இது உறுதி. எப்போ இந்த இடத்துக்கு அமைதி கொடுக்கிறனோ சுற்றுச்சூழலும் அமைதியாக ஆகிவிடும். அங்க எவ்வளவு பெரிய போர் இருந்தாலும் இங்க அமைதியாக இருக்கும். அங்க அமைதியாக இருந்தால், இங்க போர் இருந்துச்சுன்னா, நீங்க ஒருபோதும் அந்த சாந்தத்தையும் அந்த அமைதியும் நீங்க உணர முடியாது உங்க வாழ்க்கையில. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே சில பேர். முதலாவது டிப்ஸ் என்ன தெரியுமா, தூங்குறதுக்கு முன்பு முதல் டிப்ஸ் மறந்துட்டேன். முதல் டிப்ஸ் என்ன தெரியுமா, இந்த கூட்டத்திலிருந்து, இந்த கூட்டத்திலிருந்து நீங்க தனிமையாக போகணும். யூ மஸ்ட் கோ அவே ஃப்ரம் த கிரவுட். அமைதி தனிமை வேண்டும் என்றால் கூட்டத்திலிருந்து நீங்க அமைதியாக இருக்கணும். கூட்டத்தில் இருந்துங்களா, அந்த கூட்டம் உங்களுடைய அமைதியை பறிச்சு விடும். அந்த கூட்டம் உங்களுடைய அமைதியை பறிச்சு விடும். ஏனென்றால் ஒவ்வொரு ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்க, நிறைய சத்தம். முதல் இந்த சத்தம் வெளியில இருக்குது, இரண்டாவது இந்த வாய் சத்தம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சொல்லும், இது சொல்லும், அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான்.
முதல்ல அமைதி வேண்டும் என்றால் கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள் உங்களையே, உங்களையே நீங்களே வெளியே போகணும், நீங்க தனிமையாக இருக்கணும். When you need that peace, that silence, you have to move away from the crowd. Mother tips, மறந்துடாதீங்க. நீங்க சில பேர் தனிமையா இருந்துச்சுன்னா வீட்டில் ஒண்ணுமே யாருமே இல்லையோ, ஐயோ யாருமே இல்லை, டிவி கூட இல்லைன்னா உடனே என்ன செய்யும், ஹெட்போனை எடுத்து கூப்பிடும். ஏய் ரொம்ப லோன்லியா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், கொஞ்சம் பேசலாம். அரை மணி நேரம் ஒரு நேரம் ஃபோனில் பிடிச்சிட்டு வச்சிடும், ஃபோன் பில்லம் போயிடும், காது சூடு ஆயிரும், உனக்கு நிம்மதி இருந்துச்சா வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஸோ முதலாவது இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டும். இருக்க தயாராக இருக்கிறீங்களா? தலையை ஆட்டாதீங்க, மனசை கேளுங்க, என்னால் முடியுமா, உங்களால் முடியுமா? உங்கள் மனைவிட்டே இருந்து தனிமையாக இருங்க. மனைவியே சில சமயத்தில் நம்ம உயிரை வாங்கிடுவாங்க, கணவன் உயிரை வாங்கிடுவார், பிள்ளைகள் உயிரை வாங்கிருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உயிரை வாங்குறது என்னது, சில இம்சைகள் வந்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில. மக்கள் என்னோட உயிரை வாங்கலாம், எனக்கு தனிமை அவசியம், எனக்கு தனிமை அவசியம். அந்த தனிமையில தான் நான் அந்த இறைவனோட சக்தியை பெற முடியும், இறைவனோட ஆற்றலை பெருக முடியும், பெரிய முடியும். ஏனென்றால் என்னை வந்து பார்க்கிறவங்க 100 பேராக இருந்தாலும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்துலேயோ அவங்களெல்லாம் என்கிட்ட வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய வேதனைகளையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த இதயம் லொங்காரா இருந்துச்சுன்னா இது அப்படியே அப்படிங்களா, நானும் அப்படிதான் இருக்கிறேங்க, நீங்க என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணங்க போங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் அந்த விவேகத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த வலிமையும் நான் கொடுக்க வேண்டும். அது என்னால முடியாது, அவரால்தான் முடியும். அந்த இறைவன் இங்கே இருந்தால், நிரம்பி இருந்தால் என்னால் கொடுக்க முடியும். அந்த இறைவன் இங்கே நிரம்பி இருக்கிறதுக்கு நீங்கள் தனிமையாக அவசியமாக இருந்தே ஆகணும். In order to draw the strength from the divine Lord, you have no other way but to remain silent, to run away from the crowd. இயேசுவை பார்த்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை தனிமையாக போனார், தனிமையாக போனார், தனிமையாக போனார். பைபிளில் சொல்லி ஆமாவா இல்லையா? தனிமையாக போய் ஜெபிச்சார், தனிமையாக போய் தந்தையிடம் உரையாடினார், தனிமையாக போய் தியானம் பண்ணார் பல தடவை. இயேசுவோட வாழ்க்கையில் புத்தர் வாழ்க்கையை பாருங்கள், 6 வருஷம் முடிஞ்சு தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. புத்தர் 6 வருஷம் தியானம் பண்ணி தான் அவருக்கு ஞானமே வந்தது. உங்களுக்கு 6 நிமிடத்தில் முடியுமா? அவ்வளோ பெரிய ஞானிக்கு 6 வருஷம் பிடிச்சிச்சு, நம்மளுக்கு எத்தனை வருஷம் பிடிக்கும்? இந்த வாழ்க்கை முழுதுமே பத்தாது. முதலாவது, இரண்டாவது தூங்குங்க, தூங்குங்க தான் ரிலாக்ஸ்லா, ரிலாக்ஸ். ரொம்ப பதட்டம், ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே நல்லா இருந்துச்சுன்னா, அமைதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. அவன் என்ன சொல்லி நான் சொல்லிட்டு போட்டேன், நான் ஒன்று என் வாழ்க்கையை நடத்துகிறேங்க. ஜாலியாக இருங்க, ஜாலியாக கற்றுக்குங்க, இருக்கு கற்றுக்குங்க. இரண்டாவது, மூன்றாவது, இயேசு சொல்கிறார், ஏன் அஞ்சுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? இப்போ நம்மளே கேட்குறாரு, உன்னிடம் அந்த விசுவாசம் இருக்குதா? எவ்வளோ உங்களோட விசுவாசம், இவளையா இவளையா இவளையா? அது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதை தொட்டு கேளுங்கள், உங்களுக்கு தெரியும் என்னுடைய விசுவாசம் இவளையா 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 இவளையான்னு. யாரை நம்புறீங்க, யார் பேச்சை கேட்குறீங்க? அவர் பேச்சை கேளுங்க, அவரை நம்புங்கள், அவர் மேலே விசுவாசம் வையுங்கள். மற்றவங்க மேலே விசுவாசம் வச்சிங்களா, அந்த விசுவாசம் வந்து முழுமையாக இருக்காது. ஏனென்றால் எல்லாம் குறை உள்ளவர்கள், அது குருவானவரை உள்பட ஆண்டவரை முதல்ல நீங்கள் நாடுங்கள், அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின். ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் ஃபாதர் ரொம்ப டிஃபிகல்ட், ஃபாதர் ரொம்ப டிஃபிகல்ட், இதெல்லாம் முடியாது ஃபாதர், இதெல்லாம் சாத்தியம் இல்லை ஃபாதர், உண்மையிலேயே சாத்தியம் இல்லை. ஏன் தெரியுமா ஃபாதர், இட் இஸ் சோ டிஃபிகல்ட் டுடே, டுடே மோர் தென் எவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமனிட்டி, இட் இஸ் சோ டிஃபிகல்ட். வாய் வாய்? பிகாஸ் வி ஹவ் சென்சரி ஓவர்லோடு. இது என்ன ஃபாதர் பெரிய வார்த்தை எனக்கு தெரியலன்னு. சென்சரி ஓவர்லோட்னா நம்மளுடைய ஐன்புலன்கள் வந்து அதிகமாக நிறைய காரியங்கள் வந்து அது பெற்றுக்கொண்டிருக்கிறது. முதலாவது சொல்கிறேன், முதலாவது இந்த ஐன்புலன் சென்சஸ், நம்மளுடைய புலன்கள். இந்த கண் வந்து அந்த காலத்தில் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது 1 லைட் தான் இருக்கும், கேஸ் லைட் அல்லது மண்ணெண்ண விளக்கு, எண்ணெய் விளக்கு தான் இருக்கும். படிக்க 5-10 வயசு வரைக்கும் நான் மாதிரி கிராமத்து பக்கத்துக்கு தான் இருந்தேன், இந்த வயல்லாம் இருக்கும்ல அந்த கால அந்த இடத்துல தான் இருந்தேன். அப்போது ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும், ஒன்று கேஸ் லைட், ஒன்று மண்ணெண்ணெய் என் விளக்கு. இப்போ பார்த்தீங்களா, நியோன் லைட், எல்இடி லைட், கிளிட்டரிங் லைட்,
கலர் வர்ணங்கள்லேயே கலர் மாறி மாறி லைட்டுங்க இருக்குது. அதையே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கண்ணுக்கு. லைட் மட்டுமா கண்ணுக்கு டிஸ்ட்ரக்ஷன்ஸ்? பார்க்கும் எல்லா விதமான வித்தியாசமான காரியங்களை பார்க்குறோம். அந்த காலத்தில் வந்து லைஃப் அவ்வளோ காம்ப்ளெக்ஸில் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பார்க்குற காரியங்களும் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், அது ஏன் சொல்லணுங்க? ஃபோனை பார்க்குறீங்களே, அதில் உன்னையாக பார்க்குறீங்க, பல மாதிரியும் பலா மாதிரியும் பார்க்குறீங்க, பல மாதிரி பார்த்து கொண்டு அதில் எவ்வளோ நேரம் வீணாக்குறோம். So much of distraction, so much of sensory overload. சில பேர் ஃபாதர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஃபோன்லேயே இருப்பாங்கங்க, ஃபோன்லேயே இருப்பாங்க பேசி. இது போய்கிட்டு இருந்ததில்ல பூசையில் கூட சில பேர் ஃபோன்லேயே. அது இல்லாட்டினா அவங்க செத்துருவாங்களோ, பிஸ்னஸ் போயிருமோ, 1 மில்லியன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு தெரியல. ஃபோன் ஃபோன் ஃபோன். அப்போ இந்த சென்சரி ஓவர்லோட் சொல்கிறோம்ல, இந்த கண்ணுக்கு பார்வை கொடுக்கறது இதுதான். இப்போ 5 வயசு பிள்ளைய கண்ணாடி போட்டுக்கிறது, அப்படியே கண்ணாடி போட்டு ஏந்திரமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, கண் கட்டு போயிருது. ஃபர்ஸ்ட் கண்ணு. இந்த கண்ணால் பார்க்கும் சில சாரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பு கொண்டாந்துடும், அமைதி கிடைக்காது, அமைதியே இருக்காது கண்ணால் செய்யும் இந்த பார்வையினால். இரண்டாவது இந்த காது இருக்குல்ல, இந்த காது, காதால் என்ன கேட்கின்றோம்? இந்த பக்கத்தில் உட்காந்து காடியில் பார்க்குறாங்க, அவன் பேச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆ யா 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 ஆமா வா யா, நான் பார்க்குறேன் யாரும் காடியில் இல்லையே, இவன் நான் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா ப்ளூடூத் அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டு ஃபோனில் காடி. இப்போ வந்து இதெல்லாம் ஹெட்ஃபோன்லாம் தேவை இல்லையா, அதை போட்டால் போதும். இந்த காதிலேயே கேட்குற காரியங்கள் ஓவர்லோட். ஃபோனில் எவ்வளோ பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், மற்றவங்களை நம்மளை என்ன சொல்கிறாங்க. ஸோ அவ இயர் ஹியரிங் ஓவர்லோட். மூன்றாவது மூக்கு, மூக்கு சுவாசிக்கும் இந்த மூக்கு இருக்குல்ல, நுகருது நுகருது. அதில் வந்து அன்னைக்கு காடியில் போன ஒரு சில யூத்துக்கு என் கூட வந்தாங்க, ஒரு இடத்துக்கு போகணும். ஃபாதர் என்ன ஃபாதர் இன்னைக்கு வேற மாதிரி சென்ட் போட்டிருக்கிறீங்க, அப்படியா வேற மாதிரி சென்ட்டு, அவங்களுக்குலாம் தெரியுதுல அப்படி மூக்கில் ஃபாதர் வேற மாதிரிலாம் சென்ட் போடுறாருன்னு. அப்பப்போ போட்டுக்கிறதுங்களா, நானும் போட்டுக்கிறேங்களா, ஏன்னா மக்கள் இப்படி பழகிறோம், என்ன ஃபாதர் கப்புன்னு அடிக்குதுன்னு போயிட மாட்டாங்க. அதனால் நீங்களும் போடுறீங்களா இல்லையா, 10 சென்ட் வச்சுருப்பீங்க அப்படியே. இன்றைக்கி மண்டே சென்ட்டு, டியூஸ்டே சென்ட்டு, வெனஸ்டே சென்ட்டு, மாற்றி மாற்றி மண்டைக்கு இது போட்டால் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், மண்டைக்கு ஜஸ்மின் மாதிரி வெள்ளையாக போட்டுட்டு அதுக்கு ஜஸ்மின் சென்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. அப்போது மூன்றாவது நம்ம ஸ்மெல்லையே பல மாதிரி ஸ்மெல் இருக்குது மூன்றாவது. அப்போ சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன், சோ மெனி. நான்காவது இந்த நாவு இருக்குல்ல, நாவு பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வித்தியாசமாக சாப்பாடு வேணும்ல. நான் பாதி நேரம் காலையில் ரொட்டி தான் சாப்பிட்றது, யாரும் எப்போ அப்பாவது அப்பப்போ வந்து எதம் கொடுத்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றது. வெளியெலாம் போய் பார்த்துக்கிட்டு நேரம் பத்தாது பாருங்கள், ஓடிடும் நேரம். ஒரு நாள் பூரி, ஒரு நாள் ரவா தோசை. அன்னைக்கு அந்த அப்பம் கடைக்கு போனுங்க, அந்த அப்பம், அது என்ன அப்பம், அந்த அம்மா மாதிரிலாம் கூப்பிட்டு போனாங்க, வகை வகையாக இருக்குது அப்பம், பால் அப்பமே வகை வகையாக இருக்குது, 10 விதமானது மேலே இருக்குதுங்க. அப்போ இந்த நாவுக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வேணும்? பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நாள் தோசை ஒவ்வொரு நாளும் கொடுத்தீங்க, அவன் புளிச்சு போயிடும், அண்ணாமா தோசையே கொடுக்குறீங்க, என்னம்மா சாம்பாரே கொடுக்குறீங்கன்னு. இந்த நாவுக்கு எவ்வளோ ருசி கேட்குது. அந்த காலத்தில் அம்மா கொடுத்ததெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும், ஒரு வாரமும் தோசை கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க வித்தியாசமாக சட்னி செய்வாங்க, அந்த சட்னிலேயே முடிச்சிருவோம். ஆனால் இப்போ முடியாது. அப்போ இந்த நாவுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம்? நாவுக்கு, இந்த கைக்கு, என்னத்தை தொடணும், எதை தொடணும், எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம், தொட்டா தொடக்கூடாதெல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அன்பார்ந்தவர்களே, இந்த ஐம்புலன்களே, இட் இஸ் பிகிங் பிரிங்கிங் மீ டு அ லாட் ஆஃப் சென்சரி ஓவர்லோட். ஓவர்லோட்னா அதிகமாக அந்த ஐம்புலன்கள் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு மாற்றங்கள் கொண்டாடுறது என் வாழ்க்கையில். அப்போ இந்த மாற்றங்கள் கொண்டாடும் பொழுது எப்படிங்க அமைதியாக இருக்கிறது, எப்படிங்க அமைதியாக இருக்கிறது? அந்த காலத்தில் முடியும், இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ சவால்கள் ரொம்ப. இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை பேர் நான் சொன்னோன்ன போய் செய்ய போகிறீங்க, எத்தனை பேர் போய் செய்ய போகிறீங்க இந்த அமைதியை? அமைதியை கடைபிடிக்க விட்டால், விசுவாசம் இல்லாவிட்டால், அந்த சீடர் போல இயேசு உங்களையும் என்னையும் கேட்க போறாரு, உனக்கு விசுவாசம் இல்லையா, ஏன் நீ அஞ்சுற, ஏன் உனக்கு பயம்? அன்பார்ந்தவர்களை பயம் வேண்டாம். அவர் கேட்குற, ஏன் பயப்படுறீங்க? உங்களோட என்னுடைய கேள்வி இறுதியாக, உங்களோட படகில், உங்களோட படகில் இயேசு இருக்கிறாரா?
யார் உட்கார்ந்திருக்கிறது உங்களோட படகில்? Who is sitting with you in that boat? Is it Jesus or someone else? That boat is where? Here. இங்க யார் உட்கார்ந்திருக்கிறது இந்த படகு? இந்த படகுல யார் உட்கார்ந்திருக்கிறது? இயேசு இருந்தால் நிச்சயமாக அந்த படகு அமெரிக்க வந்துடும். ஏனென்றால் எல்லா அதிகாரமும் இயேசுக்கு உள்ளது உண்டது. புயலையும் புயலையும் அவர் வந்து அமைதிப்படுத்துகின்றார். அப்போ எத்தகைய வல்லவரான இறைவன் நம்மளுடைய இறைவன்! How powerful is our God! So அப்போஸ்தலர்கள் அந்த புயலை பார்த்து அஞ்சினார்கள். ஆனால் அந்த புயல் இயேசுவை பார்த்து அஞ்சினது. See the difference? The disciples were afraid of the storm, but the storm was afraid of Jesus. What about you? யார் உங்க வாழ்க்கையில உட்கார்ந்திருக்கிறாங்க உங்களுடைய படகுல? இந்த கேள்வியோடு உங்களுடைய விடை வந்து நீங்களே தேடுங்கள். ஆமீன்.